அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிருக வெறியர்களாக இருக்கக்கூடிய அந்த மிருக கிராஸ் புளு கிராஸ் என்று சொல்லி ஒரு அயோக்கியர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் சென்று போட்ட ஆட்டம் என்ன, இவர்கள் அடித்த கூத்துக்கள் என்ன, கொஞ்ச நெஞ்சமான கூத்துக்களா இவர்கள் செய்தார்கள். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்துல எவ்வளவோ மாடுகள் செத்து போயிருக்கு, எவ்வளவோ ஆடுகள் செத்து போயிருக்கு, எவ்வளவோ நாய்கள் செத்து போயிருக்கு. ஆள்களை காணா, இந்த இரண்டு கால் மிருகங்களை காணவில்லை, எல்லாம் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னடான்னு பார்த்தா கொடுமையை பாருங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தொண்டர்படை அங்கே போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகின்றது. அதுல வந்து நாய்களும் இருக்கின்றது, அந்த சாப்பாடு கிடைக்காம நாய்கள் இருந்திருக்கு, அந்த நாய்களுக்கு உணவு கொடுத்து ஆடுகளை எல்லாம் அந்த படகுகளை வந்து காப்பாற்றி முஸ்லிம் சகோதரர்கள் கூட்டிட்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. இந்த மிருக கிராஸ் ஆள்களை காணா, எல்லாம் தலைமறைவு. கடைசியில ஆபத்தான மீட்பு பணி இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் கடந்த பிறகு, எல்லாம் நிலைமை ஓரளவு சுமூகமான பிறகு மறுபடியும் தலை காட்டி இருக்கிறாங்க. நம்ம தொண்டர் அணியினர் போயிருக்கிறாங்க, போய் பணிகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மிருகக்கராசினுடைய இரண்டு கால் மிருகம் என்ன பண்ணி இருக்கின்றது, நாயை வந்து ஒரு வண்டியில வச்சு கூட்டிட்டு போறாங்களாம், காப்பாத்துறாங்களாம். எப்படி, தண்ணில வந்து முங்கி உயிரை பணைய வச்சு நாயை காப்பாத்துனாங்களா அப்படின்னா, எல்லாம் நிலை சுமூகமான பிறகு தெருல கிடக்கிற நாயை வந்து வண்டியில ஏத்தி கொண்டு போறது பெரிய விஷயமா? அப்ப வந்து கடுமையான பசி ஏற்பட்ட அந்த பகுதி வாழ் மக்கள் சாப்பாட்டுக்கு எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பிரெட்டை போய் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கோட்டூர்புரத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம சகோதரர்கள் கண்கூடாக பார்த்து விட்டு நம்மளுடைய தொண்டர் அணியினர் சொல்றாங்க, கடும் பசியாக இருக்கின்றது, எங்களுக்கு ஏதாவது பிரெட் பாக்கெட் கொடுங்க என்று சொல்லி அந்த பகுதி வாழ் மக்கள் அந்த மிருக கிராஸ் வெறியர் இடத்துல போய் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த மிருக கிராஸ் வெறியர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு நாங்க தரமாட்டோம், நாங்க நாய்க்கு தான் இதை கொடுப்போம் என்று சொல்லி இந்த இரண்டு கால் மிருக வெறியர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், அப்ப இதுல இவர்களுடைய உண்மை மூலமும் வெளிவந்திருக்கின்றதா இல்லையா? இது இறைவனுடைய அடுத்த ஏற்பாடு. இவர்கள் மனிதநேயத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த மலை வெள்ளத்தின் வழியாக இறைவன் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றான் என்பதை இங்கே வந்து கூடுதல் தவறாக பதிவு செய்து கொள்கின்றோம்.